நாட்டில் காலையிலும் மாலையிலும் மாத்திரமே பாடசாலை மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களை கருத்திக் கொண்டு பேருந்து சேவைகள் இடம்பெறும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயராட்ன தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் 3 மாதங்களில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, மின்வெட்டு, கோதுமை மா தட்டுப்பாடு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்ற காரணங்களினால் பேக்கரி தொழில்துறை கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் சளி மற்றும் காய்ச்சல் உள்ள பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதை பெற்றோர் தவிர்க்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதிக்கு ஜனாதிபதி கோட்டாபய தடை விதித்திருந்தார். எனினும் அந்த தடையை மீறி கடந்த வருடத்தின் முதல் 8 மாதங்களில் 26,953 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார தடையை தவிர்க்க முடியாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அயல் மின் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டாலும் மின்சாரம் வழங்கல் ஒழுங்குமுறையை அமுலாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சபை சுட்டிக்காட்டியுள்ளது.